உங்கள் சாணக்கியாவின் அடுத்த அதிரடி நிகழ்ச்சி உரைவீச்சு ஜூலை 9ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 7 மணி மியூசிக் அகாடமி மினி ஹால் சென்னை. எங்கே செல்லும் இந்த பாதை? தமிழறிவி மணியன் முழங்குகிறார். மத்தியிலே இருக்கிற பாஜக ஆட்சி எப்படிப்பட்ட ஒரு மனித விரோத ஆட்சி என்பதை இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 4 தினங்களுக்கு முன்னால் அவர் அயல்நாட்டிலே நடைபெற்றிருக்கிற அந்த G8 நாடுகள் கலந்து கொண்டிருக்கிற அந்த மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கிறார் நம்முடைய பாரத பிரதமர். அந்த G8 நாடுகள் கலந்து கொண்டிருக்கிற அந்த தலைவர்கள் மாநாட்டில் எல்லாரும் சேர்ந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார்கள். அந்த தீர்மானத்திலே நரேந்திர மோடியும் கையெழுத்து போட்டிருக்கிறார். அந்த தீர்மானத்திலே அதில் என்ன எழுதியிருக்கிறது என்று சொன்னால், உலகத்திலே எந்த ஒரு மூலையிலேயும் வலைதளத்தின் மூலமாகவோ பத்திரிகைகளின் மூலமாகவோ இன்றைக்கு மனித உரிமைகளை பறிக்கிற காரியத்தை நாம் அனுமதிக்கக்கூடாது. மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கு நாம் பக்கபலமாக நிற்க வேண்டும் என்று அந்த G8 நாடுகளிலே அங்கே எல்லா நாடுகளும் சேர்ந்து கையெழுத்து போடுகிற அந்த பத்திரத்தில் நம்முடைய பாரத பிரதமரும் கையெழுத்து போட்டிருக்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு மனசாட்சிக்கு விரோதமானவர் நம்முடைய பாரத பிரதமர் என்பதை நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியமில்லை. அந்நிய நாட்டிலே அங்கே அயல் நாட்டுக்கு சென்று கையெழுத்து போட்டு மனித உரிமைகளை பறிக்கக்கூடாது, எழுத்துரிமை பேச்சுரிமையை பறிக்கக்கூடாது, ஜனநாயக உரிமைகளை பறிக்கக்கூடாது என்று உலக மேடையிலே முழங்குகிற நரேந்திர மோடி இந்திய நாட்டுக்கு வந்தால் ஒவ்வொரு நாளைக்கும் இன்றைக்கு மனித உரிமைகளை காலிலே போட்டுக்கு மிதிக்கிற அப்படிப்பட்ட கொடுமையைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். பீமா கோரேகான் வழக்கிலே சம்பந்தப்பட்டார்கள் என்று சொல்லி எந்த குற்றச்சாட்டையும் நிரூபிக்க முடியாத அப்படிப்பட்ட தலை சிறந்த மனித உரிமை போராளிகளை ஏறக்குறைய 3 ஆண்டுகளாக பிணையில் கூட விடுவிக்காமல் சிறையிலே அடைத்து வைத்திருக்கிறார்கள். உச்சநீதிமன்றமே சொல்லியிருக்கிறது, கொரோனா காலமாக இருக்கிற காரணத்தினால் மிக கொடிய தண்டனைகள் பெற வேண்டிய அப்படிப்பட்டவர்களை தவிர மற்றவர்கள் யாரையும் சிறையிலே அடைக்காதீர்கள் என்று உச்சநீதிமன்றம் சொல்லுகிறது. ஆனால் இன்றைக்கு சிறையிலே இருக்கிற ஆனந்த் டொபுல்டே போன்றவர்கள், வரவராவ் போன்றவர்கள், வரதராஜ் என்கிற வழக்கறிஞராக இருக்கிற மனித உரிமை போராளி போன்றவர்கள் என்ன குற்றத்தை செய்தார்கள், என்ன அவர்கள் மீது குற்றப்பத்திரிகை? 3 ஆண்டுகளாக நீங்கள் கைது செய்து சிறையிலே வைத்திருக்கிறீர்கள். இன்று வரையிலே குற்றப்பத்திரிகை கூட உங்களாலே தாக்கல் செய்ய முடியவில்லை. அவர்களுக்கு பிணை வழங்குவதற்கு கூட வழி இல்லாமல் இன்றைக்கு இருக்கிறார்கள். உபா என்கிற அந்த சட்டத்தை போட்டு இன்றைக்கு யாருக்கும் ஜாமீன் மறுக்கிற சட்டத்திலே கைது செய்து சிறையிலே அடைத்திருக்கிறார்கள். காலங்காலமாக விசாரணை இல்லாமல், குற்றப்பத்திரிகையே இல்லாமல், அவர்கள் மீது என்ன குற்றம் என்று சொல்லக்கூட முடியாமல் பல்வேறு தீவிரவாத வழக்குகளிலே இன்றைக்கு இஸ்லாமிய இளைஞர்களை 25 ஆண்டுகளாக சிறையிலே இருக்கிற கொடுமை இந்த நாட்டில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே இன்றைக்கு இருக்கிற ஆட்சி மனித உரிமைகளை காலிலே போட்டு மிதிக்கிற அப்படிப்பட்ட ஆட்சியாகத்தான் இருக்கிறது. இன்றைய தினம் என்ன, செதல்வாத் என்கிற அந்த அம்மையாரை வழக்கு செய்யப்பட்டு கைது செய்திருக்கிறீர்கள். காவல்துறை உயர் அதிகாரியாக இருக்கிற ஸ்ரீகுமார் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே பாட் என்கிற ஒரு காவல்துறை அதிகாரி சிறையிலே இருக்கிறார். நமக்கு என்ன வருத்தமாக இருக்குன்னா, ஒரு அரசாங்கம் தவறு செய்கிற போது நீதிமன்றத்தை சென்று அணுகி நம்முடைய நியாயத்தை கேட்பதற்கு இந்த நாட்டிலே சட்டப்படி உரிமை இருக்கிறது. 71ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் இந்திரா காந்தி தவறு செய்து விட்டார். அவர் தேர்தலிலே செல்லாது என்று உயர்நீதிமன்றத்திலே வழக்கு போட்டார்கள். யாருமே நினைக்கல அந்த உயர்நீதிமன்ற நீதிபதி இப்படி தீர்ப்பு வழங்குவார் என்று யாருமே நினைக்கவில்லை. இந்திரா காந்தி தேர்ந்தெடுத்தது செல்லாது என்று ஒரு உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய வரலாறு இந்த நாட்டுக்கு உண்டு. ஆனால் இன்றைக்கு இருக்கிற நீதிமன்றம் எப்படி இருக்கிறது? இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் பார்த்தீங்கனால் வழக்கமான வழக்கு விசாரணை தீர்ப்பெல்லாம் சாதாரண காலத்திலே தான் போடுவார்கள். இந்த கோடை விடுமுறை காலத்திலே அப்படிப்பட்ட தீர்ப்பு வழங்க மாட்டார்கள். அவசரமான வழக்குகளை தான் விவாதிப்பார்கள். ஆனால் இந்த கோடை விடுமுறை காலத்திலே நடக்கிற அந்த வழக்கில் தீர்வில்
உயர்நீதிமன்றம் சொல்லுகிறது, அன்றைக்கு குஜராத்திலே நடைபெற்றிருக்கிற அந்த கொடூரமான செயல்கள், அந்த கொலைவெறி தாண்டவத்தை ஆடினாரே நரேந்திர மோடி, அந்த மோடி எடுத்திருக்கக்கூடிய வழக்குகள், அதன் மீது இன்றைக்கு உச்சநீதிமன்றத்திலே ஒரு வழக்கு வருகிறது. நான் விவரங்களுக்கெல்லாம் போக விரும்பவில்லை. அன்றைக்கு என்ன நடந்தது, உலகமே வெட்கி தலைகுனியக்கூடிய அளவுக்கு இந்த நாட்டிலே சிறுபான்மை மக்கள் அங்கே அழித்து ஒழிக்கப்பட்டார்கள். அங்கே கோத்ரா சம்பவத்தை பயன்படுத்தி மிக கொடூரமாக இஸ்லாமிய மக்கள் தாக்கப்பட்டதை நாடே கண்டு அதிர்ச்சி அடைந்தது. இந்திய வரலாற்றிலேயே அப்படிப்பட்ட ஒரு கொடுமை நடந்தது கிடையாது. நிறைமாத கற்பிணி என்று சொன்னால், மிக கொடூரமானவன் கூட வணக்கம் செலுத்துகிற அப்படிப்பட்ட பண்பாடு கொண்ட இந்த நாடு. ஆனால் மத வெறியர்கள், RSS வெறிப்பூட்டமானவர்கள் நிறைமாத கற்பிணியை கூட விட்டு வைக்காமல் வயிற்றை கிழித்து அந்த குழந்தையை எரிகிற தீயிலே போட்டு வாட்டினார்கள். இப்படி 2000 பேரை கொன்று குவித்த அந்த சம்பவம் அங்கேதான் இருக்கிறது. ஈசான் ஜபாரியா என்கிற காங்கிரஸ் தலைவர் வாழக்கூடிய அந்த பிரதேசம், கலவரம் எங்கே பார்த்தாலும் வருகிறது. கலவரம் வெடித்து மக்கள் கண்ணீரும் கம்மலையும் அலைகிறார்கள். மக்களுடைய எழுச்சி குமுறல் பெருகி கொண்டிருக்கிறது. அங்கே அந்த குல்பார்கா என்கிற பகுதியிலே காங்கிரஸ் கட்சியுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஈசான் ஜபாரியா என்கிற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், மக்கள்லாம் பரிதவிச்சு நமக்கு பாதுகாப்பு வேண்டுமே சரி, ஒரு காங்கிரஸ் தலைவர் அவர் வீட்டுக்கு போகணும்னு போய் போய் சேர்றாங்க. கூட்டம் அதிகமாகிற போது அவர் காங்கிரஸ் கட்சி தலைவர், மிகப்பெரிய தலைவர், நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர், மோடிக்கு ஃபோன் போடுறார், ஃபோன் எடுக்கலை. அமித்ஷாவுக்கு ஃபோன் போடுறார், ஃபோன் எடுக்கலை. பிஜேபிக்கு போடுறார், எல்லாருக்கும் போட்டு போட்டு பார்க்குறார், ஃபோன் எடுக்கலை. கடைசியாக அவர் நினைச்சாரு, யாருமே ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான், நம்முடைய குறையை சொல்ல முடியல, பாதுகாப்பு சொல்ல முடியல, எனவே நேரடியாக போய் அவன் கொலகார பாவிக்கிட்ட காலையாவது விழுந்து இந்த மக்களை காப்பாற்றுவோம், ஒரு மனசாட்சி இருக்குமா இருக்காதா என்று அவர்கள் வீட்டை விட்டு வெளியே வந்து அவருடைய கூப்பு கும்பிட்ட கரத்தோடு அங்கே போய் சேர்ந்தார். அப்படிப்பட்ட நேரத்தில் என்ன நடந்தது, அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த கும்பிட்ட கரத்தோடு வந்த அந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரை வெட்டி சிதைத்து அந்த தீயிலே போட்டு இழுத்தார்கள். அந்த ஒரே ஒரு சம்பவத்திலே மட்டும் 92 பேர் இறந்து போனார்கள். இதையெல்லாம் நேரடியாக கண்கூடாக பார்க்கிறார் அவருடைய மனைவி. அவருடைய மனைவி கண்கூடாக பார்க்கிறார். இந்த சம்பவங்கள் எல்லாம் முடிந்த பிறகு என்னுடைய கணவன் மரணத்துக்கு நியாயம் வேண்டும் என்று அவர் சென்னை மும்பையிலே குஜராத் நீதிமன்றத்திலே வழக்கு போடுகிறார், அங்கே தள்ளுபடி செய்து விடுகிறார்கள். உயர் நீதிமன்றத்திலே வழக்கு போடுகிறார், தள்ளுபடி செய்து விடுகிறார்கள். கடைசியிலே உச்ச நீதிமன்றத்துக்கு வந்து அவருடைய மனைவி இந்த சம்பவங்களை எல்லாம் சொல்லி வழக்கு போடுகிறார். உச்ச நீதிமன்றம் என்ன செய்திருக்க வேண்டும், உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நீங்கள் பார்த்தால் எதிர்கால இந்தியா எப்படி இருக்க போகிறதோ என்கிற அச்சம்தான் நமக்கு ஏற்படுகிறது. உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுகிறது, அந்த வழக்கை தள்ளுபடி செய்து விட்டார்கள் என்பது மட்டுமல்ல, அவன் செய்த தீர்ப்பை நீங்க பார்த்தா, ஏற்கனவே SIT என்கிற விசாரணை குழு, இதையெல்லாம் விசாரித்து விட்டது, இந்த குற்றங்கள் நிரூபிக்கப்படவில்லை என்று தள்ளுபடி செய்கிறார்கள். நான் நீதிமன்றத்தை கேட்கிறேன், ஒரு SIT விசாரணை குழு வந்து விட்டால் அதற்கு மேலே அப்பீலே செய்யக்கூடாதா என்பதுதான் நமக்கு முன்னாலே இருக்கிற கேள்வி. இன்றைக்கு நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது மட்டுமல்ல, இன்றைக்கு அந்த வழக்கு போடுவதற்கு உதவி செய்தார் என்கிற காரணத்தினாலேயே டீஸ்டார் செதல்வாதை இன்றைக்கு சிறையிலே வைத்திருக்கிறார்கள். அந்த காவல் அன்னைக்கு காவலர்கள் செய்த அக்கிரமத்தை தட்டி கேட்காத காரணத்தினாலே காவல்துறை அதிகாரியாக இருக்கிற சீகுமார் இன்றைக்கு அதற்கு ஆதரவு அளித்தார் என்பதனாலே அவர் மீது வழக்கு போட்டிருக்கிறார்கள். எனவேதான் இன்றைக்கு நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புவதெல்லாம், எனவேதான் நம்மை பொறுத்தவரையிலே நாம் இன்றைக்கு சொல்லிக் கொள்ளுகிறோம், இப்படி வழக்கு போடுவதற்கு உதவியாக இருந்தார்கள் என்பதற்காக உச்ச நீதிமன்றம் சொல்லுகிறது. இவர்கள் வேண்டுமென்றே நாட்டிலே பதட்டத்தை உருவாக்குகிறார்கள், இவர்கள் மீது வழக்கு போட்டு நீங்கள் நடவடிக்கை எடுங்கள் என்று சொல்லி உச்ச நீதிமன்றம் சொல்லுகிறது.
உடனே மோடி அரசாங்கம் அவர்களை கைது செய்து இன்றைக்கு சிறையிலே வைத்திருக்கிறது. எனவே நாளைக்கு பாதிக்கப்பட்ட யாராவது ஒருவர் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டால், உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு அடிப்படையிலே அதற்கு யாராவது உதவி செய்தால் அவர்கள் மீது வழக்கு போட்டு சிறையில் அடைப்பார்கள். கொடுமை என்னவென்று சொன்னால், கணவனை இழந்த ஜாபிரியாவுக்கு நியாயம் கிடைக்கவில்லை, 90 பேர் மரணமடைந்தார்கள், அவருடைய குடும்பத்துக்கு நியாயம் கிடைக்கவில்லை. அந்த நியாயத்தை எதிர்த்து போராடிய, நியாயத்துக்கு குரல் கேட்டவர்கள் கைது செய்யப்பட்டு இன்றைக்கு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை, கொலையாளிகள் கைது செய்யப்படவில்லை. குற்றவாளிகளையும் கொலையாளிகளையும் கைது செய்யுங்கள் என்று வழக்கு போட்ட டி ஸ்டார் செல்வாட்டு இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்த ஒரே காரணத்தினாலே முன்னாள் டிஜிபியாக இருக்கிற காவல்துறை அதிகாரி ஸ்ரீகுமார் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இப்படியானால் இந்த நாடு என்ன ஆகும் என்பது கவலைதான் நமக்கு இருக்கிறது. ஆனால் நிச்சயமாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், இந்திய நாட்டினுடைய பாரம்பரியம், இந்திய நாட்டினுடைய பண்பாடு, இந்திய நாட்டினுடைய கலாச்சாரம் எல்லாமே இந்த நாட்டிலே பன்முகத்தன்மை வளர்த்தெடுக்கிற தொட்டில் இந்தியா, ஜனநாயக உரிமையை பேணி காத்திருக்கிற தொட்டில் இந்தியா, ஜனநாயக உரிமையை நம்முடைய பன்மையை தன்மையை அழிக்கிற யாராக இருந்தாலும் அவனை இந்திய நாடு மன்னிக்காது. இந்திய நாடு அவனுக்கு உரிய தண்டனை கொடுத்ததாகத்தான் வரலாறு இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு இந்திய நாடு முழுவதும் இருக்கிற சிறுபான்மை மக்களை படாத பாடுபடுத்துகிறார்கள். கொஞ்சம் கர்நாடக மாநிலத்தில் சட்டமே போடுறானே, இஜாப் உடைய அணிந்து வருகிற பெண்கள் பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடாது என்று சட்டம் போடுகிறானே, என்ன நியாயம் இது? எனவே மோடி ஆட்சியில் இருக்கணும், அமித்ஷா முதலமைச்சர் உள்துறை அமைச்சராக இருக்கணும். ஆகவே அதை செய்வதற்கு எதை வேண்டுமானாலும் பயன்படுத்துவார்கள். நான் கேட்கிற இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் என்ன சண்டை, என்ன முரண்பாடு? இன்னைக்கு எல்லா இடங்களிலேயும் இஸ்லாமிய கோயில்களுக்கு இந்துக்கள் சென்று வழிபடுகிறார்கள், இந்துக்கள் ஆலயங்களுக்கு இஸ்லாமியர் சென்று வழிபடுகிற, நமக்குள்ளே மதம் ஆச்சரியம் கிடையாது, நமக்குள்ளே மத மோதல் கிடையாது, எல்லாம் சகோதரர்களாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்டில் இன்றைக்கு இந்துத்துவா என்கிற கோட்பாட்டை உருவாக்குகிறார்கள். நான் ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், அவர்கள் இந்துக்களுக்கு ஆதரவானவர்கள் அல்ல. நான் கேட்கிறேன், நீங்கள் இந்துக்கள் ஆட்சி என்கிறீர்களே, இன்றைக்கு பெட்ரோல் டீசல் விலை உயர்கிறதே பெரும்பான்மையான இந்துக்கள் அதிலே பாதிக்கப்படவில்லையா? வேலையில்லா திண்டாட்டத்தினாலே பெரும்பான்மை இந்துக்கள் பாதிக்கப்படவில்லையா? விவசாய சட்டம் போட்டீர்களே, பெரும்பான்மை இந்துக்கள் அதனாலே பாதிக்கப்பட்டு டெல்லியிலே போராடவில்லையா? எனவே அவர்கள் இந்துக்களுக்கு ஆதரவானவர்கள். சொல்ல போனால் இன்றைக்கு இந்து மதத்துக்கு ஒரு அச்சுறுத்தல் வந்திருக்கிறது என்று சொன்னால், ஒரு ஆபத்து வந்திருக்கிறது என்று சொன்னால், அது மோடி தலைமையில் இருக்கிற பிஜேபி அரசாங்கத்தினால்தான் இந்து மதத்துக்கே ஆபத்து வந்திருக்கிறதே தவிர, இந்துக்களையும் இஸ்லாமியர்களையும் மோத விடுகிற அப்படிப்பட்ட காரியத்தை நாம் செய்கிறார்கள். அதற்கு ஒரே காரணம், இந்த மதத்தை பயன்படுத்தி ஆட்சியை தக்க வச்சுக்கணும் அவ்வளவுதான் என்பதுதான் செய்கிறார்கள். ஆகவே நிச்சயமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அருமை சகோதரர் நம்முடைய ஜவஹர்லால் போன்றிருக்கிற இந்தியாவுடைய மதசார்பின்மையை பாதுகாக்கிற அந்த மகத்தான போராட்டத்திலே நாம் எல்லோரும் ஒன்றிணைந்து களம் காணுவோம். நிச்சயமாக தமிழ் மண்ணில் இன்றைக்கு பாஜக வேறொன்ற முயற்சிக்கிறார்கள். அண்ணாமலை எவ்வளவு தலையிட நின்றாலும் சரி, தமிழ்நாட்டிலே தாமரை மலராது, தாமரை கருகத்தான் செய்யும் என்பதை நிரூபித்து காட்ட வேண்டிய கடமை நமக்கு முன்னாலே இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே சொல்லி, உங்களோடு இணைந்து பணியாற்றுகிற மதசார்பற்ற சக்திகளில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இணைந்து நிச்சயமாக குரல் கொடுக்கும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்து நிறைவு செய்கிறேன்.